குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாம் பார்க்க போவது சமூக அறிவியல் பாடத்தில் குடிமையியல் என்ற பகுதியிலே முதலாவது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மாணவர்களே, இன்று நாம் குடிமையியல் பகுதியில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். அதாவது, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது என்று சொன்னால் அது நாம் வாழக்கூடிய நம்முடைய நாடாகிய இந்தியா என்று சொல்லலாம். உலகிலேயே மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி நாடு. இந்த நாட்டில் மக்களாட்சி என்றால் மக்கள் நாமளே நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது, அதான் மக்களாட்சி. அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் மக்களாட்சி என்பதற்கு ஒரு வரைமுறை கூறுகிறார். அது எப்படி எனில், மக்களாட்சி என்றால் அதாவது மக்களே வாக்களிப்பது, மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று ஆப்ரஹாம் லிங்கன் கூறியுள்ளார். அதாவது மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதை ஆப்ரஹாம் லிங்கன் கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவில் வாக்களிக்க தகுதியான வயது 18 வயது. 18 வயது நிரம்பினால்தான் நாம் வாக்களிக்க முடியும். வாக்கு என்பது அது நம்முடைய உரிமை. நம்முடைய உரிமையை வாக்கு மூலமாக செலுத்தி ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம எல்லாரும் பாராளுமன்றத்துக்கோ அல்லது சட்டசபைக்கோ நேரடியாக போக முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம தொகுதியில் ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறோம், நிப்பாட்டோம், வேட்பாளராக நிறுத்துறோம். அந்த பிரதிநிதிக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கிறோம். அந்த வாக்குகளை அது நிறைய நம்ம நாடு ஜனநாயக நாடுங்கிறதுனால நிறைய பிரதிநிதிகள் நிற்பாங்க நிறைய கட்சியில். நம்மளுக்கு எந்த கட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அல்லது எந்த பிரதிநிதியை நாம் எந்த வேட்பாளரை நாம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவருக்கு நாம் என்ன செய்வோம், வாக்களிப்போம். அவர் ஒரு கட்சி சார்பாக இருப்பாரு, சிலர் வந்து சுயேட்சையாகவும் நிற்பாங்க. இப்படி கட்சி சார்பாக நிற்கின்ற வேட்பாளருக்கு நாம் வாக்களிக்கின்ற பொழுது அது நம்ம வாக்கு அளிப்பது நம்முடைய உரிமை. நம்ம ஆனா நீ ஏன் வாக்களிக்க போகல அதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு நம்ம வாக்கு நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், செலுத்தணும். அப்படி வாக்களி ஓட்டு போட போகலைனாலும் கூட நம்மளை வந்து யாரும் அது ஒரு குற்றமா எடுக்க முடியாது. அப்ப வாக்களிக்கின்ற பொழுது நல்ல வேட்பாளர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். நல்ல வேட்பாளர்களை சட்டசபைக்கு அனுப்பி நாமெல்லாம் போக முடியாத காரணத்தினால அவரை அனுப்புறோம். நாட்டில் நடக்கிற எல்லா குறைபாடுகள், எங்கேயெல்லாம் கஷ்டங்கள் இருக்கிறதோ, மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே அந்த வேட்பாளரை நாம் அனுப்பி நம்மளுக்காக மக்களுக்காக கேள்வி கேட்கக்கூடிய தகுதி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதான் அவர் தேர்ந்தெடுத்துட்டு அவர் எம்எல்ஏ ஆயிருந்தார். எம்எல்ஏன்னா என்ன, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவர் வந்து எம்எல்ஏ ஆன உடனே அவருடைய ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு கொடுக்கப்படுகிறது. அந்த தொகுதியில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, மக்களுக்கு எந்தெந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து அங்கே போய் கேள்வி கேட்கிறாரு. பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறாரு. சாலை வசதிகள், குளங்கள், தூர்வாறுதல், மக்களுக்கான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள், இப்படி பல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருகிறார்கள். கடன் வசதி உறுதல், வங்கிகள், இப்படியாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு ஏற்ற எல்லா வேலைகளிலும் செய்கிறார்கள். அப்படி வாக்களிக்கக்கூடிய வயது எத்தனை அப்படின்னா, இந்தியாவில் வாக்களிக்க தகுந்த வயது எத்தனைனா 18 வயது. 18 வயசு ஆனாதான் என்ன செய்ய முடியும், வாக்களிக்க முடியும். 18 வயசு ஆகாம நாம வாக்களிக்க முடியாது, அது வந்து குழந்தை பருவமாயிடும். அடுத்தது
சரி வாக்களிக்கிறோம். இந்த வாக்களிக்கிற யாருக்கு வாக்களிக்க முடியுமோ அவருக்கு வயது என்ன இருக்க வேண்டும் என்று இந்திய கவர்மெண்ட் எப்படி நியமிச்சிருக்கு அப்படின்னா, அவருக்கு வயது வந்து 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அவர் தான் ஒரு வேட்பாளராக நிற்க முடியும். அவர் வந்து 25 வயது குறைந்தவராக இருந்தால் அவர் வேட்பாளராக நிற்க முடியாது. அவர் குற்றவியல் செயல்களில் எதுவும் ஈடுபடாதவராக இருக்க வேண்டும். வங்கிகளிலோ எங்கேயோ கடன் பெற்று அல்லது அதை செலுத்தாதவராக இருக்கக்கூடாது. மென்டலி டிசார்டர் பேர்சன் அவங்களுக்கு அதில் பங்கு பெற முடியாது. நல்ல அறிவு கூர்மையானவராக தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தான் வேட்பாளராக நிற்க முடியும். குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் நிற்க முடியாது. அவர்களுக்கு வயது எத்தனை இருக்கணும், 25 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். 25 வயதுக்கு குறைந்தவர் யாரும் வேட்பாளராக நிற்க முடியாது. அதே போல வாக்களிப்பதற்கான வயது வரம்பு 18 என்று பார்த்தோம். 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அவர்கள் தான் போய் வாக்களிக்க முடியும். அதுக்கு குறைந்தவர்கள் வாக்களிக்க முடியாது. வாக்கு சாவடிக்குள்ளே விட மாட்டாங்க. நீ சின்ன பையன் வாக்களிக்க முடியாதுன்னு விரட்டிடுவாங்க. அங்கே ஒருலாம் ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க போய் சொல்லணும், நம்பர் என்ன, நீ எந்த தெருலேருந்து வர, நீ யாருடைய மகன். அப்போ அவங்க உள்ள பின்னால் ஏஜென்ட் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, தம்பி நீ எந்த எந்த வார்டு உரம், உன் நம்பர் என்ன கேட்பாங்க. அது எல்லாமே அந்த வார்டை சொல்லணும், அந்த நம்பரை சொல்லணும், அதில் நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பேர் இருந்தால் நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, நம்ம அதை போய் வாங்கின்னு செய்யலாம், நம்ம வாக்குகளை அளிக்கலாம். அப்படி வாக்களிக்க வேண்டிய வயது 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஒரு வேட்பாளராக மக்களாட்சி நாட்டில் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றால் அவருக்கு வயது 25 வயதாக நிரம்பி இருக்க வேண்டும். நம்ம நாட்டில் வந்து தேர்தல் முறைகள் பாரபட்சமற்ற முறையில் நடந்து வருகிறது. யாருக்கும் பாரபட்சம் இல்லாதபடி மறைமுக நம்முடைய வாக்குகளை அளிக்கிறோம். யாருக்கும் வாங்கிட்டு போறோம், சீட்டை வாங்கிட்டு போறோம், ஒரு கார்னர்ல ஒரு பெட்டி பாரு. அப்ப யாருமே அது வாக்களிக்கிறோம். நம்ம அது நம்ம இஷ்டம். நம்ம யாரு போனாலும் வாக்களிக்கலாம். இன்னாருக்குதான் நீ வாக்களிக்கணும், இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்துவது குற்றமாகும். அதான் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் எல்லாரும் நிற்கணும். உள்ளே யாரும் வர முடியாது. வாக்களிக்கிறவர்கள் மட்டும்தான் வரிசையில் வந்து வாக்களிச்சுட்டு போகணும். சும்மா பொதுஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக கும்பலாக எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, அன்றைய தினம் வர முடியாது. ஏன்னா வாக்கு என்பது மிக முக்கியமானது. ஒரு நாட்டில் ஒரு அரசியல் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடியது, ஒரு கட்சியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. விலை மதிக்கப்பட முடியாத ஒரு ஒரு உரிமை. அந்த உரிமையை யாரும் தட்டி வைக்க முடியாது. நம்ம யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கமோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம், வாக்குகளை அளிக்கலாம். அப்படி அந்த வாக்கு உரிமையாக பாரபட்சமற்ற முறையில் நடந்து வருகிறது. நம்ம யாருக்கும் சாதாரணமாக கவர்மெண்ட் இருக்காது. அங்கே வாக்குச்சாவடிகளில் இருக்கிறவங்க அதிகாரிகளும் சரி, எல்லா இடங்களையும் சரி, பாரபட்சம் நம்ம யார் ஓட்டு போடுறோமோ அதை போட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ஒரு அலுவலகத்தில் கொண்டு போய் சேகரித்து வச்சு அந்த வாக்குச்சீட்டுகள் எல்லாம் எண்ணப்படுகிறது. அது எண்ணப்பட்டு யார் வந்து அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் எந்த கட்சியோ அந்த கட்சிக்குரிய எம்எல்ஏவா ஆவார். அப்படி எம்எல்ஏ ஆன உடனே சட்டசபைக்கு போன உடனே மக்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, மக்களுக்கு எப்படி ஒரு நன்மையான திட்டங்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து அவர் கேள்விகள் கேட்டு நமக்கான நன்மைகளை அவர் செய்து கொடுப்பார். ஆக இந்தியாவில் வந்து 1952 ஆண்டு இந்த பொது தேர்தல் ஏற்பட்டு தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆனால் பாரபட்சம் மற்றும் முறையில் நடந்து வருகிறது என்று பார்த்தோம். 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 25 வயது நிரம்பியவர் தான் வேட்பாளராக நிற்க முடியும் என்று நாம் பார்த்தோம்.
அப்போ உலகிலேயே இந்தியாவில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னா நான் சொன்னேன் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம நாடு மிகப்பெரிய நாடு உலகிலேயே முக்கியமான ஒரு நாடாக நம்முடைய இந்தியா திகழ்ந்து வருகிறது. மக்களாட்சி அப்படி என்ன என்ன முதல்ல சொன்னேன், மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இதை யார் சொன்னார்னா அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இந்த மக்களாட்சியை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அப்போ மக்களாட்சி அரசாங்க அமைப்பு முறை வந்து இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. எத்தனை வகைகளாக? இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அது ஒன்று அதிபர் அரசாங்க முறை, இன்னொன்று நாடாளுமன்ற அரசாங்க முறை. அதிபர் அரசாங்க முறை, நாடாளுமன்ற அரசாங்க முறை. அப்போ இந்தியாவில் என்ன முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற அரசு நடந்து அரசாங்க முறை நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்தியா இங்கிலாந்துலேயும் இந்த நாடாளுமன்ற எடுத்துக்காட்டாக சொல்லலாம், இந்தியா இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் நாடாளுமன்ற அரசாங்க முறை நடைபெற்று வருகிறது. அப்புறம் இன்னொரு அரசு இருக்கு, அதிபர் அரசாங்க முறை. அதிபர் அரசாங்க முறைனா அமெரிக்காவில் நடைபெறுகிறது, பிரான்ஸ்ல நடைபெறுகிறது. இதெல்லாம் வந்து அதிபர் அரசாங்க முறை. அப்போ இந்தியாவில் பாராளுமன்ற அரசாங்க முறை நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டு, இந்தியா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பாராளுமன்ற அரசாங்க முறை நடந்து வருகிறது. அப்புறம் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அதிபர் அரசாங்க முறை நடந்து வருகிறது. இப்போ நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இந்த மக்களாட்சியிலே வந்து நேரடி மக்களாட்சின்னு இருக்குது, மறைமுக மக்களாட்சின்னு இருக்குது. அதாவது நேரடி மக்களாட்சினா பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறை வந்து நேரடி மக்களாட்சி எனப்படுகிறது. மக்களே நேரடியாக பொது விவகாரங்களில் தலையிட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடியதுதான் எனது நேரடி மக்களாட்சி முறை என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் மறைமுக மக்களாட்சி, அது என்ன? மக்கள் நேரடியாக முடிவு எடுக்காம நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, இந்த வேட்பாளர்லேருந்து ஒருத்தர் நமக்கு பிரதிநிதியாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவற்றை சொல்லி அவர் மக்களுக்காக போய் சட்டசபையிலேயோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ அவர் போய் கேள்விகள் கேட்டு நன்மையான காரியங்களை நமக்கு பெற்றுத் தருவார். அது என்ன? மறைமுக மக்களாட்சி. அப்போ இந்த பண்டைய கிரேக்க அரசுகள் சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி முறை நடைபெற்று வந்தது. அதே மாதிரி மறைமுக மக்களாட்சி இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகளெல்லாம் மறைமுக மக்களாட்சி. இப்போ சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்க அரசுகளில் இப்படி தான் நடந்தது. சுவிட்சர்லாந்தையும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது நேரடி மக்களாட்சி, மக்களே போய் அவர்களுடைய கோரிக்கைகளை கூறுவது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இந்தியாவிலேயோ இங்கிலாந்துலேயோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேயோ அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு இவங்க என்ன செய்தோம், நம்ம பொது தேர்தல் வருது, அந்த தேர்தலில் நம்ம ஒருத்தருக்கு வாக்களிக்கிறோம், அந்த வாக்களிக்கிறவர் வெற்றி பெற்று நம்முடைய காரியங்களை நமக்கு என்னென்ன செய்யணுமோ மக்களுக்கு தேவையான நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பாராளுமன்றத்திலே சட்டசபையை போய் சொல்கிறார். அதுதான் மறைமுக மக்களாட்சி. அதாவது மக்களே நேரடியாக போகாமல் நம்மளா ஒரு வேட்பாளரை ஒரு ஒரு உறுப்பினரை அனுப்பி வைக்கிறோம், அதுதான் என்னது? மறைமுக மக்களாட்சி. இப்போ மக்களாட்சியிலையும் கூட நிறைய சவால்கள் இருக்குது. எல்லாம் மக்களாட்சி அப்படின்னா கல்வி என்னென்ன சவால்கள், மக்களாட்சியில் என்ன செய்யணும், கல்வி அறிவின்மை, கல்வி தான் முக்கியம். கல்வி கல்வி இருந்தால் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், கல்வி இல்லைன்னா வளர்ச்சி அடையாது. அப்போது கல்வி அறிவின்மை போக்குவதற்கு அந்த பிரதிநிதிகள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, எங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் அலைகிறாங்க, 5 கிலோமீட்டர் போகிறாங்க. ஆகையினால எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கல்வி அறியாமையை போக்க வேண்டும் அப்படின்னு அவர் போய் நமக்காக மக்களுக்காக சட்டசபையில் பேசி நம்ம கல்வி அறியாமையை போக்குவதற்கு அவர் பாடுபட வேண்டும். அந்த அரசாங்கமும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அது ஒரு
மக்கள்கிட்ட மக்கள் ஓட்டு கேட்டு வராங்கன்னா எங்கள் ஸ்கூலில் பள்ளிகளை கட்டி கொடுங்க அப்படிம்பாங்க. சரி நான் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் அதை செய்யாமாங்க. அப்போ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க என்ன வேணும் நிறைவேற்ற வேண்டும். அதெல்லாம் சவால்கள். அடுத்தது வறுமை. வறுமை ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவாதாரங்கள் வாழ்வாதாரங்கள் இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். அப்போ ஓட்டு கேட்டு போகும்போது சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் ரொம்ப வறுமையில் இருக்கிறோம், எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது, எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கள், எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்கள், அதுக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் சட்டசபையில் போய் எங்களுக்காக பேசி பல நன்மையான திட்டங்களை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வாக்களிப்பதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு சில சவால்களை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ மக்களாட்சியுமே எப்படி வெற்றிகரமாக செயல்படணும், ஏழைகள் மற்றும் எழுத்தறிவோருக்கு எழுத்தறிவிட்டோருக்கு மக்களாட்சி பலன்களை கிடைக்க செய்ய அதிகாரம் அளிக்க வேண்டும். ஏழைகள் ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றவர்கள் படிக்கவே தெரியாது, சிலருக்கு பேசுவாங்க நல்ல தமிழ் பேசுவாங்க ஆனால் தமிழ் வாசிக்க தெரியாது. அவங்க என்ன செய்ய முடியும், ஒரு லெட்டர் வருதுன்னா அந்த லெட்டரை வாசிக்க கூட தெரியாது. அப்போ அந்த ஏழைகள் இப்போ எழுத்தறிவற்றோர் ஏழை என்பவன் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க, ஏழைகள் என்பவன் அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு ஆதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு தரணும். விவசாயத்தை பெருக்குவதற்கு ஏற்ற லோன் மூலம் சில வங்கிகள் மூலம் கடன் வசதி பெற்று அவங்க வேளாண்மை பெருக்குவதற்கு ஏற்ற நிலைமைகளை உருவாக்க வேண்டும். கல்வி அறிவின்மையை போக்க வேண்டும், அதுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டித்தரணும்னு சொன்னேன். அதெல்லாம் சவால்கள். மக்கள் கேட்பாங்க, வராங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா நீங்கள் எங்களுக்கு என்ன செய்வீங்க, மக்கள் கேட்பாங்க. அப்போ அதற்கு அவர் மக்கள் சொல்கிற எல்லாவற்றையும் வாங்கிக்கொண்டு அந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சட்டசபைக்கு சென்று கேள்விகள் கேட்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சவால் அவருக்கு. அடுத்தது ஜாதி வகுப்பு, ஜாதி வகுப்பு சமய வாதங்கள் எதுவும் நாட்டில் வராதபடி அவர் பாதுகாக்கணும். ஜாதி சண்டைகள் வரக்கூடாது, அதில் அவர் தலையிட்டு அதாவது பொது மனிதனாக இருந்து எல்லாவற்றையும் பேச வேண்டும். வகுப்புவாதியா பிரச்சனைகள் வராதபடி சமமான முறையில் மக்களை வழிநடத்த வேண்டும். அடுத்தது ஊழல். இப்போ மக்களுக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும், மக்களுக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும். அப்போ அந்த காரியங்கள் நடக்கணும்னா என்ன செய்யுது, அரசாங்க அலுவலகங்களில் போய் ஊழல் இல்லாத படி அவர்களுக்கு சில காரியங்களை அவர்கள் செய்து கொண்டோம். இப்படி மக்களாட்சி என்பது நாம் இந்தியாவில் நடந்து வருகின்ற மறைமுக மக்களாட்சி ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். அவர் நமக்காக பல கேள்விகளை கேட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால மாணவர்கள் இதை நன்றாக படித்து நல்ல முறையிலே நீங்கள் பாடத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் அடுத்த வகுப்பிலும் அடுத்த பாடத்தை தொடருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த பாடம் இத்தோடு முடிவடைகிறது. Thank you.